ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கு ரொம்பவே அவசியமான சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் தான் வந்து பார்க்க போகிறோம். அதே போல் கிச்சனில் வந்து ஆணியே அடிக்காமல் எப்படி வந்து பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து இது போல் ஒரு அட்டை டப்பா வந்து தேவைப்படும். நான் வந்து ரேடியோவோட அட்டை டப்பா வந்து எடுத்திருக்கேன். இதோட மூணு பக்கத்தை மட்டும் இது போல் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் வந்து இருந்தால் போதும், நீங்கள் வேறு எந்த அட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். இது போல் பெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது போல் ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஒரு பாக்ஸ் போல் இதை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் லைனுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸி தான், உங்களுக்கு நான் கிட்டத்தில் காட்டும் போது நல்லா உங்களுக்கு தெரியும். அதுபோல் இந்த சைடும் அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்லாண்டிங்காக வந்து லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் கிட்டத்தில் காமிக்கும் போது அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து ஒரு கத்தி வச்சுட்டு லேசாக வந்து கீறி விட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது, லேசாக மட்டும் கீறி கொடுத்தா போதும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் இது போல் வந்து கீறி வந்து விட்டுக்கணும். விட்டுட்டு அதை வந்து பெண்ட் பண்ண போகிறோம், வளைக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்காக தான் நம்ம இது போல் பண்ணுறோம். பாருங்கள், ரெண்டு சைடும் இப்போ நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. ரெண்டு சைடுமே இது போல் வந்து லைன்ஸ் போட்டுட்டு இது போல் மடக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக இது போல் மடக்கிட்டு சூப்பராக வந்து இது ஒரு ஆர்கனைசராக வந்து நம்ம ரெடி பண்ணப்போம். பாருங்கள், அதை ரெண்டு பக்கமும் வந்து பெண்ட் பண்ணி வளைச்சி பிடிச்சி இது போல் வந்து செவத்தில் வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது போல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பேப்பர் வந்து ரேப் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் வந்து இது போல் செஞ்சுக்கலாம். கலர் பேப்பர், கிஃப்ட் ரேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுட்டு நான் வந்து சுற்றிலும் வந்து ஸ்டாப்லர் பின் போட்டுக்க போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கலர் பேப்பர் இல்லைன்னா எம்டியாக கூட நீங்கள் வந்து செவத்தில் ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்து கலர் பேப்பர் சுற்றியாச்சு. இதை வந்து சூப்பராக வந்து நம்ம ஆர்கனைசராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா வந்து ரெண்டையும் சேர்த்து வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து க்ளூ கன்னில் இருக்கும் இல்லையா மெழுகு, அதை வந்து நான் நெருப்பில் காட்டிட்டு அதை வந்து சேர்த்து ரெண்டையும் ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த க்ளூ கன்னில் ஒட்டும் போது பார்த்திங்கன்னா எடுத்துக்கவே எடுத்துக்காது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இது போல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்மா வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து கிச்சனில் நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இங்கே ஒட்டும் போது நான் க்ளூகன் வச்சையும் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இது போல் ஒட்டிட்டு ஒரு 5 செகண்ட் ஸ்ட்ராங்காக அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா வந்து ஒட்டிக்கும். பாருங்கள், நல்லா வந்து ஒட்டிருச்சு. இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாலித்தீன் பேக் தான் அதிகமாக நம்ம தேடுற பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்ஸ் தான் தேடுவோம், நமக்கு அதிகமாக தேவைப்படும். அதை வந்து அழகாக நீட்டாக இது போல் வந்து நம்ம அடித்து வச்சுருக்கேன். இதை வந்து அழகாக இதுக்குள்ளே வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா எடுத்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 கவர் வரைய நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நமக்கு தேவைப்படும் போது அழகாக வந்து நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸோட டப்பா தான் வந்து எடுத்திருக்கேன். இது போல் யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் வந்து ஒன்று இருந்தால் எடுத்துக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதே போல் க்ளூ வந்து போட்டு நமக்கு எங்கே வேணுமோ செவத்தில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இந்த ரெண்டு டிப்புக்குமே நம்ம வந்து கிச்சனில் ஆணி அடிக்கவே தேவையில்லை, சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். பாருங்கள், எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இது போல் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கரில் யூஸ் பண்ணக்கூடிய விசில் வந்து நம்ம அதிகமாக தொலைச்சிட்டு தேடுவோம், அதை வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குட்டி குட்டி பொருட்கள்லாம் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். மேட்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஹனி பாட்டில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காய டப்பா, இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக க்யூட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர், ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. மேட்ச் பாக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக தேடுவோம், இதில் வச்சுட்டோன்னா ரொம்பவே வந்து தேடாமல் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே வசதியாக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன், பழைய ஃபோனோட பாக்ஸ் இது. இதில் வந்து சூப்பராக எப்படி நம்ம பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் உள்ளே இருக்கக்கூடிய பாக்ஸை இது போல் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாதியாக மெஷர் பண்ணி இந்த பாக்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து ரெண்டு பாக்ஸாக இதை வந்து பிரிக்க போகிறோம்.
இது போல் வந்து ஃபுல்லாக வந்து பிரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த ரெண்டு பாக்ஸை வந்து நாலாக வந்து கட் பண்ணிக்கலாம். நாலு பீசஸாக சமமாக இருக்கிறதுக்காக ஒன்று மேலே ஒன்று வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது போல் நாலு பீசஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து சூப்பரான டிவைடராக வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது போல் வீடியோவில் காட்டுறது போல் அந்த பீசஸை வந்து நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. பிரிச்சிட்டிங்கன்னா சூப்பரான டிவைடர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து நூல்கண்டு இது மாதிரி தைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் டிவைட் பண்ணி வைக்க போகிறேன். இதில் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம். கலர் வைஸ் வந்துட்டு ஒரே ரிலேட்டடான கலரை தனித்தனியாக இது போல் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பட்டன், ஊக்கு, அது மாதிரி திங்ஸ் எல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து வந்து ஊசி வந்து காணா போகாமல் இருக்கிறதுக்காக ஊசியையும் இது போல் வந்து குத்தி விட்டுட்டு ஒரு பாக்ஸில் வந்து இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன கிளிப்பு, பேண்டு, ஹேர் பின்னு இது மாதிரி ஐட்டம்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டுக்கவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இது போல் வந்து தனித்தனியாக நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு இதில் வந்து நல்ல மொத்தமான நூல்கண்டு வந்து போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள், இது போல் சூப்பரான டிவைடராக யூஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது தாளிக்கிற பொருட்கள்லாம் இது போல் தனித்தனியாக வச்சுருப்போம். கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு இதெல்லாமே தாளிக்கும் போது ஒன்று ஒன்றா நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். சில நேரத்தில் கண்ணாடி பாட்டிலில் வச்சுருப்போம், கண்ணாடி உடஞ்சி கூட போயிடும். இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துருக்கோம் ஸ்பூனோட சேர்த்து, அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே பாக்ஸ்லேயே வந்து நம்ம எல்லா தாளிப்பு பொருட்களையும் ஒன்றா வந்து போட்டு வச்சுக்கலாம். அடுத்து வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். கடுகு 2 ஸ்பூன்னா வெந்தயம் வந்து 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் சீரகமும் வந்து 1 ஸ்பூன் வந்து இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நம்ம வந்து இதோட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த 3 பொருட்களையும் சேர்ந்து கலந்து வச்சுட்டேன். இது கூட வந்து என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டோன்னா தாளிக்கும் போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு டக்குன்னு இந்த ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு டக்குன்னு தாளிக்க ரொம்பவே வசதியாக இருக்கும். இது வந்து சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டிப்பு இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷூ வந்து க்ளீன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம பிளாக் ஷூவை எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன ஈர துணி வந்து எடுத்துகிட்டு இதை வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே அழுக்காக இருக்குது. ஒரு நாள் குழந்தைங்க போட்டுட்டு போயிட்டு வந்தாலும் ரொம்ப அழுக்கு பண்ணிடுவாங்க. இது போல் ஈர துணி வச்சுட்டு அதில் இருக்க டஸ்ட்டை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தொடக்கும் போதே எந்தளவுக்கு பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். இது போல் டஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு ஷூலையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஷூவும் க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக 2 டிராப் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் போட்டு துடைக்கும் போது நல்லாவே வந்து பளிச்சுன்னு இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். பாலிஷ் போட்டால் எந்தளவுக்கு ஷூ பளிச்சுன்னு பல பலன்னு இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு க்ளீனும் ஆகிடும். பாலிஷ் வந்து வாங்க முடியாதவங்க இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், 2 டிராப் இருந்தால் போதும். சூப்பராக வந்து போட்டுட்டு ஷூ ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். போடும் போதே சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது. நல்லா வந்து க்ளீன் ஆகிடும், நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது இது போல் வந்து க்ளீன் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து போட்டு விடலாம். சிம்பிளாக சூப்பரான பளிச்சுன்னு ஷூ வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 டிராப் தேங்காய் இருந்தால் போதும். பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.